இன்னைக்கு உளுந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். அதோடு சேர்த்து ஒரு கை மட்டும் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்ச உளுந்த நம்ம இதில் சேர்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைக்கணும், நல்லா பஞ்சு போல அரைக்கணும். கையில் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி இந்த தண்ணியில் போட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு அரைக்கணும். பாருங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம கையில் எடுத்தால் மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம அரைச்சி முடிச்சுட்டு நான் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாவை அள்ளிக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாகிடுச்சு. கொஞ்சம் போல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அள்ளி வச்சுக்கலாம். ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து அரைக்கும் போதே ஒரு கை பச்சரிசி போட சொல்லியிருந்தேன். பச்சரிசி போடுறவங்க போடலாம், அப்படி இல்லை பச்சரிசி மாவு நான் போட்டுக்கிறேன். பச்சரிசி மாவு வீட்டில் இருந்ததுனால நான் அது பச்சரிசி போட்டு ஊற வைக்கல. ஒரு ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு சேர்த்தாச்சு. பச்சரிசி ஏன் சேர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து உளுந்து வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு வந்து வடை நம்மளுக்கு சாஃப்டாக தான் வரும். கிறிஸ்பியாக வேணும் அப்படின்றதுனால நம்ம ஒரு கை பச்சரிசி போட்டு ஆட்டிக்கலாம். அப்படி இல்லைனா பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பச்சை மிளகாய் வேண்டாம், பசங்க சாப்பிட்றது பச்சை மிளகாய் வரும். அதுக்காக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுலேயே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கையிலே கரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா வரும். நம்ம கரண்டி போட்டோ இல்லை ஸ்பூன் போட்டு கலக்கினோன்னா நம்மளுக்கு வராது. கையில் ஒரு பதம் வந்து நல்லா கரைக்கும் போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. பாருங்கள், நல்லா இது மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வடை வந்து ரொம்ப சாஃப்டாக. உளுந்து நம்ம ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் கலந்து வச்சிட்டோம். இப்போ வாங்க எப்படி வடை செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சு இந்த வடையை போடலாம். நம்ம ஒரு நாலு வடை தட்டி போட்டிருக்கோம். நான் ஸ்வீட் போட்டுக்கோங்க. வெந்ததெல்லாம் நம்மளுக்கு அழகான முறுமுறுப்பான வடை ரெடி ஆகிட்டுருக்கு. வெந்துட்டுருக்கு. இப்போ வேகட்டும். ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்க. முறுமுறுப்பான வடை ரெடி. இப்போ பாருங்க, உடச்சு காமிக்கிறேன். எண்ணெயே இல்லாமல் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு எண்ணெயே ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் உளுந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் ஊற வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஒட்டவே ஒட்டாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.